அம்மா எப்பதா வரும்? இப்ப வந்துரும். கேக்குறே இல்லம்மா எப்ப வரும்? சொன்னல்ல கொஞ்சம் தூரத்துல வந்துரும். இந்தா வந்துருச்சு உன் கிணறு. அம்மா நான் இத கேக்கல. நம்ம வீட்டு குழாயில இருந்து எப்ப தண்ணி வரும்? குழாயில இருந்து தண்ணி? ஏய் குட்டிமா சீக்கிரமே தண்ணி வந்துடும். ஜல் ஜீவன் மிஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. நாம ஒரு அடி எடுத்து வச்சா நமக்கு உதவ அரசாங்க 10 அடி முன்னுக்கு வராங்க. உண்மையாவா? வாயில சக்கரை தான் போடணும். சக்கரை கிடையாதுமா சுத்தமான தண்ணி. 2024 க்குள் 19 கோடி வீட்டிற்கும் போய் சேர போகிறது சுத்தமான தண்ணீர். ஹர் கர் ஜல் ஜல் ஜீவன் மிஷன் இந்திய அரசின் ஜல் சக்தி அமைச்சகம். அம்மா எப்பதா வரும்? இப்ப வந்துரும். கேக்குறே இல்லம்மா எப்ப வரும்? சொன்னல்ல கொஞ்சம் தூரத்துல வந்துரும். இந்தா வந்துருச்சு உன் கிணறு. அம்மா நான் இத கேக்கல. நம்ம வீட்டு குழாயில இருந்து எப்ப தண்ணி வரும்? குழாயில இருந்து தண்ணி? ஏய் குட்டிமா சீக்கிரமே தண்ணி வந்துடும். ஜல் ஜீவன் மிஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. நாம ஒரு அடி எடுத்து வச்சா நமக்கு உதவ அரசாங்க 10 அடி முன்னுக்கு வராங்க. உண்மையாவா? வாயில சக்கரை தான் போடணும். சக்கரை கிடையாதுமா சுத்தமான தண்ணி. 2024 க்குள் 19 கோடி வீட்டிற்கும் போய் சேர போகிறது சுத்தமான தண்ணீர். ஹர் கர் ஜல் ஜல் ஜீவன் மிஷன் இந்திய அரசின் ஜல் சக்தி அமைச்சகம். வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். கதிசக்தி எனப்படும் தேசிய பல்முனை இணைப்பு திட்டத்தால் ஏராளமான வேலைவாய்ப்புகள் உருவாகும் பிரதமர் நரேந்திர மோடி. பண்டிகை காலங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. கோவை அரசு மருத்துவமனையில் 1,50,00,000 ரூபாய் மதிப்பிலான பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு மையம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். ஐபிஎல் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கான 2வது தகுதிச் சுற்றுப் போட்டியில் தில்லி கொல்கத்தா அணிகள் இன்று பல பரீட்சை. மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விரிவான செய்திகள். பிரதமரின் கதிசக்தி எனப்படும் தேசிய பல்முனைய இணைப்பு திட்டம் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் என பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய பல்முனைய இணைப்பு திட்டத்தை பிரதமர் நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் பிரதமரின் கதிசக்தி திட்டம் ஏராளமான வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு வழிவகை செய்யும் என தெரிவித்தார். ஏற்றுமதி நடைமுறைகளை எளிதாக்குவதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் என பிரதமர் குறிப்பிட்டார். நாட்டின் வளர்ச்சிக்கு அரசு சார்ந்த அனைத்து துறைகளும் சிறப்பான பங்களிப்பை அளிக்க வேண்டும் என வலியுறுத்திய பிரதமர் ஒன்றிணைந்து செயல்படுவதன் மூலம் எத்தகைய இலக்கையும் நாம் அடைய முடியும் என கூறினார். தேச விகாஸ் கே யே பஹத் ஜரூரி ஹை கி சர்க்கார் கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சே ஜுடே சபி விபாக் ஏக் தூஸ்ரே கே சாத் பைட்டே एक दूसरे की कलेक्टिव पावर का इस्तेमाल करें। बीते वर्षों में इसी अप्रोच ने भारत को अभूतपूर्व गति भी दी है। पिछले 70 वर्षों की तुलना में आज भारत पहले से कहीं ज्यादा स्पीड और स्केल पर काम कर रहा है।
மக்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளின் இயக்கத்திற்கான ஒருங்கிணைந்த தடையற்ற இணைப்பை இந்த தேசிய பல்முனை இணைப்பு திட்டம் வழங்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூர் பொருட்களை உலக அளவில் சந்தைப்படுத்தி போட்டித்தன்மை மிக்கதாக மாற்றவும் கதிசக்தி திட்டம் உதவும் என்று அவர் கூறினார். हमने न सिर्फ परियोजनाओं को तय समय सीमा में पूरा करने का वर्क कल्चर विकसित किया, बल्कि आज समय से पहले प्रोजेक्ट पूरे करने का प्रयास हो रहा है। अगर आज भारत आधुनिक इंफ्रास्ट्रक्चर के निर्माण के लिए ज्यादा से ज्यादा इन्वेस्टमेंट करने के लिए प्रतिबद्ध है, तो वही आज का भारत हर वो कदम भी उठा रहा है जिससे प्रोजेक्ट में देरी ना हो। முன்னதாக பிரகதி மைதானத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 2 முதல் 5 அரங்கங்களை உள்ளடக்கிய கண்காட்சி வளாகத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் நிதின் கட்கரி, பியூஷ் கோயல், ஹர்தீப் சிங் பூரி, அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றார். மாநில தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அரசு அதிகாரிகள் அப்போது உடனிருந்தனர். ஏழை எளியவர்களின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தருவதன் மூலம் அவர்களது உரிமைகளை பாதுகாத்திட முடியும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 28வது நிறுவன தினத்தை ஒட்டி காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய பிரதமர், உலகளவில் மனித உரிமைகள் பாதுகாப்பின் முகமாக தேசப்பிதா மகாத்மா காந்தி விளங்குவதாக தெரிவித்தார். முதல் உலகப் போரில் பெரும்பாலான நாடுகள் மனித உரிமைகளை மீறிய போதும் இந்தியா மனித உரிமைகள் பாதுகாப்பின் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருந்ததாக தெரிவித்தார். அசாதாரண சூழ்நிலைகளின் போதும் அமைதியான வழியில் பயணித்து உலகிற்கே இந்தியா முன் உதாரணமாக விளங்கியதாக கூறினார். நமது அரசியலமைப்பு சட்டம் சமத்துவம் வாய்ந்த சமுதாயத்திற்கு வழிவகை செய்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். एक राष्ट्र के रूप में, एक समाज के रूप में अन्याय अत्याचार का प्रतिरोध किया, एक ऐसे समय में जब पूरी दुनिया विश्व युद्ध की हिंसा में झुलस रही थी, भारत ने पूरे विश्व को अधिकार और अहिंसा का मार्ग सुझाया। हमारे पूज्य बापू को देश ही नहीं बल्कि पूरा विश्व मानव अधिकारों और मानवीय मूल्यों के प्रतीक के रूप में देखता है। நவராத்திரி துர்கா பூஜையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், புனிதமான துர்கா பூஜை தினத்தில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ளார். தீய சக்திகளை ஒழித்து அறத்தை நிலைநாட்டியதன் அடையாளமாக திகழும் துர்கா தேவியின் வெற்றி தினமாக இந்த விழாவை கொண்டாடுவதாகவும், நவராத்திரி நாட்களில் 9 அவதாரங்களில் துர்கா தேவியை வழிபட்டு நம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இந்த விழாவை கடைபிடிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாளில் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் சமூகம், சமத்துவம், பெண்களுக்கு சம உரிமை அளித்து அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட உறுதியேற்போம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், துர்காஷ்டமி நன்னாளில் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் வளத்தையும் மகா துர்கை வழங்கட்டும் என தாம் வேண்டிக் கொள்வதாக கூறியுள்ளார். தீமையை அழித்து நன்மையை வெற்றி பெறுவதை இந்த நாள் உணர்த்துவதாக அவர் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், துர்கா மகா அஷ்டமியையொட்டி மக்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதாகவும், நவராத்திரியின் இந்த புனித நாளில் மகா காளியை வழிபடுவோம் என்றும், மகா துர்கையின் ஆசீர்வாதத்தால் அனைவரின் வாழ்க்கையும் ஒளிரட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தெலங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், நல்லறிவு, திறன், மகிழ்ச்சி மற்றும் அனைத்து வளங்களும் நம் அனைவரின் வாழ்விலும் கிடைத்திட நாம் வணங்கும் இறைசக்தி அருள் புரியட்டும் என்று தெரிவித்துள்ளார்.
பழங்குடி மக்களின் 177 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெறுவதற்கு இந்திய பழங்குடியினர் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் மேம்பாட்டு கூட்டமைப்பு முயற்சி செய்து வருகிறது. ஏற்கனவே 56 பொருட்கள் இந்த வகையை சந்தைப்படுத்தப்பட்டு வரும் நிலையில் சுயசார்பு இந்தியா இயக்கத்தை ஊக்கப்படுத்துவதற்காக மேலும் 177 பொருட்களுக்கு இந்த குறியீட்டை பெற முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக பழங்குடியினர் நல அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன்படி வடகிழக்கு பகுதியில் 88, உத்தரகண்டில் 14, ஜார்க்கண்ட் மத்திய பிரதேச மாநிலங்களில் தலா 11, மகாராஷ்டிராவில் 10, மேற்கு வங்கத்தில் 9, குஜராத் சத்தீஸ்கர் மாநிலங்களில் தலா 7, ஆந்திர பிரதேசம் ராஜஸ்தான் மாநிலங்களில் தலா 4, வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் தலா 3 என மொத்தம் 177 பொருட்களுக்கு புவிசார் குறியீடுகள் பெறப்பட உள்ளன. இந்த நடவடிக்கை உள்ளூர் பொருட்களுக்கு முக்கியத்துவம் என்பதையும் சுயசார்பு இந்தியா என்பதையும் இணைப்பதாகும் என்று அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. வரும் 2024 ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் கூடுதலாக 10,000 மக்கள் மருந்தகத்தை அதிகரிக்க இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏழை எளியவர்களும் தரமான மருந்துகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த மக்கள் மருந்தகம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஊரகப் பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களும் குறைவான விலையில் தரமான மருந்துகளை பெறுவதற்கு மக்கள் மருந்தகம் வழிவகை செய்கிறது. கடந்த நிதியாண்டில் மக்கள் மருந்தகம் மூலம் 665 கோடி ரூபாய் அளவிற்கு மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் குறைவான விலையில் மருந்துகள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதால் ஒட்டுமொத்தமாக சாமானியர்களின் 4,000 கோடி ரூபாய் சேமிக்கப்பட்டிருப்பதாகவும் ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் திங்கள், செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் 11:30 வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி, தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு இரவு 11:30 பொதிகையுடன் இணைந்திருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. தமிழக ஆளுநர் ஆர்என் ரவியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று ஆளுநர் மாளிகையில் சந்தித்தார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த சந்திப்பின்போது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் வே இறையன்பு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தமிழ்நாட்டில் கொரோனா நோய் கட்டுப்பாடு மற்றும் ஊரடங்கு குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பண்டிகை காலங்களின் போது மேற்கொள்ள வேண்டிய நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் அதிகாரிகளுடன் ஆலோசித்தார். மேலும் ஊரடங்கில் தளர்வுகள் வழங்குவது அல்லது கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிப்பது தொடர்பாகவும் முதலமைச்சர் கலந்தாலோசித்தார். மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, தலைமைச் செயலாளர் இறையன்பு, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். திருவிற்காடு, சமயபுரம், இருக்கன்குடி ஆகிய இடங்களில் உள்ள திருக்கோவில்களில் பயன்பாடற்ற பலமாற்று பொன் இனங்களை 24 கேரட் தங்க கட்டிகளாக மாற்றுவதற்கான பூர்வாங்க பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறையின் 2021-22 ஆண்டுக்கான மானிய கோரிக்கையில் இதற்கான அறிவிப்பு வெளியானது. இந்து சமய அறநிலைய கொடைகள் சட்ட விதிகளின்படி பக்தர்களால் நேர்த்தி கடனாக செலுத்தப்படும் பல மாற்று பொன் இனங்கள் 1979 ஆண்டு 24 கேரட் தங்க கட்டிகளாக மாற்றும் பணி நடைமுறையில் உள்ளது. இந்த 3 திருக்கோவில்களிலும் பக்தர்களால் செலுத்தப்படும் பல மாற்று பொன் இனங்கள் பெருமளவில் சேர்ந்துள்ளன. தற்போது திருக்கோவில்களின் தேவைகள் போக மற்றவை 24 கேரட் தங்க கட்டிகளாக மாற்றப்பட்டு பாதுகாப்பாக வங்கிகளில் முதலீடு செய்யப்படும் எனவும் அதை திருக்கோவில்களின் திருப்பணிகள் மற்றும் இதர வளர்ச்சிப் பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். இதனிடையே வருவாய் நிர்வாக ஆணையரக இணையதளம்
துணை ஆட்சியர்களுக்கான வலைதளம் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கான மாவட்ட மாறுதல் வலைதளம் ஆகியவற்றையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். தமிழக அரசு மேற்கொள்ளும் திட்டங்களின் விவரங்கள் மற்றும் பயன்கள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இந்த இணையதளங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. அரசு அதிகாரிகளின் பணி மாறுதல், பணி நியமனங்கள் ஆகியவை குறித்தும் இந்த இணையதளங்களில் அறிந்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மற்றும் உயர் அதிகாரிகள் பலரும் பங்கேற்றனர். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் 1,50,00,000 ரூபாய் மதிப்பிலான பச்சிளங்குழந்தைகளுக்கான சிறப்பு கவனிப்பு மையத்தை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று திறந்து வைத்தார். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் கோவை மாவட்டத்தில் வசிக்கும் பொதுமக்கள் மிகுந்த ஆர்வம் செலுத்தி வருவதாகவும் தமிழகத்திலேயே கோவை மாவட்டத்தில்தான் அதிக தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். கோவையில் 5 மெகா தடுப்பூசி முகாம்களில் சுமார் 600,000 தடுப்பூசிகள் பயனாளிகளுக்கு செலுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இன்று திறக்கப்பட்டுள்ள இந்த சிறப்பு கவனிப்பு மையத்தில் பிறந்து 28 நாட்களுக்குள்ளாக பல்வேறு நோய் பாதிப்புக்கு உள்ளாகும் குழந்தைகளுக்கு சிகிச்சையும் பராமரிப்பும் வழங்கப்படும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் ஜி எஸ் சமீரன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். முன்னதாக கோவையில் தனியார் கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்ற உலக கைகள் கழுவுதல் தின விழாவிற்கும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். இந்நிகழ்வில் 100 மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். அவர்களுக்கு கை கழுவுதலின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனைக்கு 19,00,000 ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவசங்கர் முன்னிலையில் இன்று வழங்கப்பட்டது. டால்மியா சிமெண்ட் ஆலை சமூக மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்த மருத்துவ உபகரணங்களை அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், விடுமுறை தினங்கள் உள்ளிட்ட அனைத்து நாட்களிலும் மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆகியவற்றில் தடுப்பூசிகள் செலுத்தப்படுவதன் காரணமாக அரியலூர் மாவட்டத்தில் நோய் தொற்று பெருமளவில் குறைந்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு சிறப்பான சிகிச்சை அளிக்கப்படுவதால் கடந்த சில மாதங்களாக மாவட்டத்தில் உயிரிழப்புகள் எதுவும் நிகழவில்லை என்று கூறினார். பண்டிகை காலம் நெருங்கியுள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 9 மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி தேர்தல் வாக்குகள் எண்ணிக்கை முடிவுகள் வெளியாகி வருகின்றன. இதில் பெரும்பாலான இடங்களில் திமுக மற்றும் அதன் தோழமை கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளன. விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருநெல்வேலி, தென்காசி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய 9 மாவட்டங்களில் இம்மாதம் 6 மற்றும் 9 தேதிகளில் 2 கட்டங்களாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. 28 மாவட்டங்களில் காலியாக உள்ள ஊரக உள்ளாட்சி பதவிகளுக்காக நடைபெற்ற தேர்தலின் வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. மாநில தேர்தல் ஆணைய இணையதள தகவலின்படி 153 மாவட்ட கவுன்சிலர் பதவிகளுக்கான 93 இடங்களில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் 7 இடங்களிலும், அஇஅதிமுக 1 இடத்திலும், மற்றவை 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கான இடங்களில் 827 திமுக வெற்றி பெற்றுள்ளதாகவும், அஇஅதிமுக 186 இடங்களிலும், பிஜேபி 8 இடங்களிலும், காங்கிரஸ் 31 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 4 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் 3 இடத்திலும், தேமுதிக 1 இடத்திலும், மற்றவை 158 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கிராம ஊராட்சி தலைவர் பதவி தேர்தலில் மொத்தமுள்ள 3,007 பதவியிடங்களில் 137 பேர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மேலும் 2,453 பேர் தேர்தல் மூலம் வெற்றி பெற்றுள்ளனர். கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு மொத்தமுள்ள 23,211 இடங்களில் 3,221 பேர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தேர்தல் மூலம் 13,593 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மம்பேடு என்ற இடத்தில் நவீன பல்முனைய இணைப்பு திட்டம் 158 ஏக்கர் நிலப்பரப்பில் செயல்படுத்தப்பட உள்ளது. இதற்கு 1,045 கோடி ரூபாய் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்துள்ள கதிசக்தி என்னும் பல்முனைய இணைப்பு திட்டத்திற்கு உறுதுணையாக இந்த திட்டம் இருக்கும்.
சென்னை துறைமுக பொறுப்புக் கழகம், இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், தமிழ்நாடு அரசின் தொழில் வளர்ச்சிக் கழகம் ஆகியவை இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தவிருப்பதாக சென்னை துறைமுக பொறுப்புக் கழகத்தின் தலைவர் சுனில் பாலிவால் தெரிவித்தார். மத்திய அரசின் பாரத் மாலா பரியோஜனா திட்ட அமலாக்கத்திற்கு முதலாவதாக மப்பேடு திட்டம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு 50 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கும். இந்த திட்டத்தின் மூலம் பொருட்கள் போக்குவரத்திற்கான நேரமும் செலவும் குறையும் என்று அவர் தெரிவித்தார். இது தவிர இந்த பகுதியில் தொழில் வளர்ச்சி ஏற்படுவதோடு புதிய வேலைவாய்ப்புகளும் கிடைக்கும் என்று சுனில் பாலிவால் கூறினார். போர்ட்டல்ல இந்த எல்லா டீடைல்ஸுமே வந்துடும். ஸோ இதேதான் இன்னைக்கு ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் கதிசக்தி திட்டமோட பேசிக் டீடைல்ஸ். இதில் நம்ம நேத்திக்கு ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறோம் ஆனரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் முன்னிலையில். இங்கேருந்து கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டரில் மப்பேடுல ஒரு மல்டி மோடல் லாஜிஸ்டிக் பார்க் டெவலப் பண்ணுறோம். அடுத்து வருவது விரைவுச் செய்திகள். பண்டிகை காலம் தொடங்கியுள்ளதால் சொந்த ஊர் செல்லும் பயணிகளிடம் அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் உத்தரவிட்டுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தீபாவளி பண்டிகை சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்தல் தொடர்பான ஆய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. விதிகளை மீறி இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளுக்கு உரிய அபராதம் விதிக்கப்படும் என அமைச்சர் அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். அதிக கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகள் மற்றும் மாநிலத்திற்கான வரி செலுத்த ஆம்னி பேருந்துகள் ஆகியவற்றை சிறைப்பிடிக்க வேண்டும் என்று அமைச்சர் உத்தரவிட்டார். தீபாவளி பண்டிகை முன்னிட்டு ஆவின் பால், பால் உபப்பொருட்கள் மற்றும் சிறப்பு இனிப்பு வகைகளின் விற்பனையை மேம்படுத்துவது தொடர்பான ஆய்வுக் கூட்டம் மாநில பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை நந்தனம் ஆவின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அனைத்து மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தின் பொது மேலாளர்கள் கலந்து கொண்டனர். ஆவின் மேலாண்மை இயக்குநர் கே எஸ் கந்தசாமி உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றனர். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை நல்தினத்தை முன்னிட்டு தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அன்னை கலைவாணி அருள் பெற்று மாணவர்கள் சிறப்பாக கல்வி கற்கவும் தொழில் வளம் பெருகி வணிக வியாபாரம் தழைக்கவும் தமிழக பிஜேபி சார்பில் அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் மிருகண்டா நதி அணை நிரம்பியதால் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து தண்ணீரை கலசப்பாக்கம் சட்டப்பேரவை உறுப்பினர் பேசூதி சரவணன் இன்று திறந்து வைத்து பார்வையிட்டார். ஜவ்வாது மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்வதால் 23 அடி முழு கொள்ளளவு கொண்ட மிருகண்டா நதி அணையின் நீர்மட்டம் தற்போது வரை 21.5 அடியாக உயர்ந்துள்ளது. இதனையடுத்து அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 600 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலரும் பங்கேற்றனர். சென்னை மெட்ரோ ரயில் சேவைகள் இன்று நள்ளிரவு 12 மணி வரை நீட்டிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறை நாட்களை ஒட்டி வெளியூர் செல்லும் பயணிகளின் வசதிக்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெரிசல் மிக்க நேரங்களில் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை 5 நிமிட இடைவெளியில் இயக்கப்படும் மெட்ரோ ரயில் சேவைகள் இன்று மட்டும் 10 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. 10 மணிக்கு பின்பு 15 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. பயணிகள் அனைவரும் முகக்கவசம் அணிவதுடன் தனி மனித இடைவெளியை கடைபிடித்து பயணம் மேற்கொள்ளுமாறு மெட்ரோ ரயில் நிறுவனம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. 2-சக்கர மோட்டார் வாகனங்களில் செல்வோர் தலைக்கவசம் அணிவது, கார்களில் செல்வோர் சீட் பெல்ட் அணிவது ஆகியவற்றின் அவசியத்தை வலியுறுத்தி தஞ்சாவூரில் விழிப்புணர்வு பிரச்சாரமும் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றன. தஞ்சாவூர் பெரிய கோவில் சாலையில் இன்று 2-சக்கர வாகனம் மற்றும் 4-சக்கர வாகனங்களை இயக்கும் பொழுது சீட் பெல்ட் மற்றும் தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரவளிப்பிரியா தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரவளிப்பிரியா, விபத்துகளின் போது தலைக்கவசம் மற்றும் சீட் பெல்ட் அணியாதவர்களின் உயிரிழப்புகள் புள்ளி விவரத்தின்படி அதிகமாக உள்ளதாகவும், மக்கள் விபத்தில்லா சமுதாயத்தை உருவாக்க தலைக்கவசம் மற்றும் சீட் பெல்ட் அணிவதை அவசியம் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் தலைக்கவசம் அணிவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. மேலும்
மேலும் தலைக்கவசம் மற்றும் சீட்டு பெல்ட் அணிந்து பயணித்தவர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரவளி பிரியா இனிப்புகள் வழங்கி பாராட்டினார். தமிழகத்தில் இன்று 1280 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் தொற்றிலிருந்து 1453 பேர் குணமடைந்துள்ளனர். 15,650 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 19 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் 173 பேரும், கோவையில் 145 பேரும், செங்கல்பட்டில் 98 பேரும், ஈரோட்டில் 82 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது உலகச் செய்திகள். பிலிப்பைன்ஸில் கோம்பசு புயல் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. 9 பேரை காணவில்லை என்று பிலிப்பைன்ஸ் அரசு தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸின் வடக்கு பகுதி மற்றும் பலாவானில் ஏற்பட்ட நிலச்சரிவுகள் மற்றும் வெள்ளத்தில் அதிகபட்ச உயிரிழப்பு ஏற்பட்டதாக அந்நாட்டின் தேசிய பேரிடர் ஆபத்து குறைப்பு மற்றும் நிர்வாக கவுன்சில் தெரிவித்துள்ளது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். ஷார்ஜாவில் நடைபெறும் ஐபிஎல் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கான 2வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி பந்துவீச்சை தேர்ந்தெடுத்தது. இதையடுத்து தில்லி அணி இன்னும் சற்று நேரத்தில் களமிறங்க உள்ளது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி இறுதிப் போட்டியில் சென்னை அணியை எதிர்கொள்ளும். இறுதிப் போட்டி நாளை மறுநாள் துபாயில் நடைபெற உள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்ற லா நியூசியா செஸ் ஓபன் போட்டித் தொடரில் இந்தியாவின் 19 வயது கிராண்ட் மாஸ்டர் இனியன் பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றார். 9 சுற்றுகளை கொண்ட இந்த ஸ்விஸ் போட்டித் தொடரில் அவர் அசைக்க முடியாத வெற்றியை தொடர்ந்து ஈட்டியுள்ளார். இனி வருவது வானிலை. மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. ஏனைய வட மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும், தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனாமரத்தூரில் 8 சென்டிமீட்டரும், நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் செங்கல்பட்டில் தலா 6 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கதிசக்தி எனப்படும் தேசிய பல்முனைய இணைப்பு திட்டத்தால் ஏராளமான வேலை வாய்ப்புகள் உருவாகும், பிரதமர் நரேந்திர மோடி. பண்டிகை காலங்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. கோவை அரசு மருத்துவமனையில் 1,50,00,000 ரூபாய் மதிப்பிலான பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு மையம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் திறந்து வைத்தார். ஐ
ஐபிஎல் கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கான இரண்டாவது தகுதிச் சுற்றுப் போட்டியில் தில்லி கொல்கத்தா அணிகள் இன்று பலப்பரீட்சை. மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.